மாண்டஸ் புயலனுடைய தற்போதைய தூரம் என்னவாக இருக்கிறது? அது தற்போது சென்னையை நோக்கி எத்தனை கிலோமீட்டர் தூரம் வந்து கொண்டிருக்கிறது? அது மட்டுமல்லாமல் இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கக்கூடிய அறிவிப்புகள் என்ன என்பது தொடர்பான விவரங்களோடு வரைகளை மூலமாக விளக்குகிறார் எமது செய்தியாளர் வேல்முருகன். வேல்முருகன், நீங்க தொடரலாம். பாலவில், தற்பொழுது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு என்பது எக்ஸாக்டா நம்ம மகாபலிபுரத்துல இந்த மாண்டூஸ் புயல் வந்து கரையை கடக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. இப்போ எக்ஸாக்டாக இந்த புயலுக்கும் மகாபலிபுரத்திற்கும் எவ்வளவு தூரம் அப்படிங்கிற ஒரு கணக்கீடு என்பது கிட்டத்தட்ட தெரிய வந்திருக்கிறது. இப்போ நாம் பார்க்கக்கூடிய இந்த பகுதி தான் தற்போது மாண்டூஸ் புயல் நிலை கொண்டிருக்கக்கூடிய அந்த ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி. இதிலிருந்து புதுச்சேரிக்கு தற்போது சரியாக 180 கிலோமீட்டர், அதாவது இப்போ இந்த மாண்டூஸ் புயல் பயணிக்கக்கூடிய அந்த வேகம் என்பது கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்து வருகிறது. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது சுமார் இன்று இரவு ஒரு 10 மணியிலிருந்து 2 மணிக்குள்ளாக இந்த முழுமதாக மாண்டஸ் புயல் கரையை கடக்கக்கூடிய அந்த நிகழ்வு என்பது நடக்கும். கிட்டத்தட்ட 180 கிலோமீட்டர்ஸ்ல தற்போது புதுச்சேரியினுடைய பகுதியிலிருந்து குறிப்பாக இந்த மகாபலிபுரம் பகுதி இதிலிருந்து கரெக்டாக டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அதே போல நம்ம சென்னையிலிருந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 210 கிலோமீட்டர் தொலைவில் மாண்டஸ் புயல் தற்போது நிலை கொண்டிருக்கிறது. குறிப்பாக இது எத்தனை மணிக்கு அப்படின்றத நம்ம எக்ஸாக்டா இப்போ பார்க்க முடியும். சரியா எப்போ கரையை கடக்கக்கூடிய அந்த நிகழ்வு அப்படின்னு பார்க்கும்போது இரவு 9 மணிக்கு பிறகாக மாண்டஸ் புயல் மெதுமெதுவாக கரையை கடக்கக்கூடிய அந்த காட்சிகள் எப்படி இருக்கும் அப்படின்றத நாம நேரடியாக பார்க்க முடிகிறது. அதே போல இப்போ இருக்கக்கூடிய இந்த காட்சிகள் குறிப்பா சேட்டலைட்டினுடைய அந்த புகைப்படங்கள் இந்த புயலுடைய நெருக்கம் வர வர எந்த அளவுக்கு நம்மளுடைய மழை மேகங்கள் இந்த பகுதியை சூழ்ந்திருக்கிறது. குறிப்பா அந்த காற்றினுடைய பகுதி அந்த ரெட்டா இருக்கக்கூடிய இந்த பகுதி தான் மிகுந்த பலமான ஒரு பகுதியாக தற்போது அந்த புயல் சூழக்கூடிய இடமாக பார்க்கிறோம். அப்புறம் இந்த மழையினுடைய டென்சிட்டி இப்போ நம்மளுடைய பாண்டிச்சேரி பகுதி அதே போல மகாபலிபுரம் சென்னை இந்த பகுதியில தற்போது மேக கூட்டங்கள் மழை வந்து தொடர்ச்சியாக பெய்யக்கூடிய காரணம் வந்து இதன் காரணமாக தான் இதனுடைய டென்சிட்டி பார்க்கும்போது கிட்டத்தட்ட அதுவே வந்து ஒரு 9 கிலோமீட்டர் தொலைவுக்கு வந்து நம்மளுடைய மேக கூட்டங்கள் தற்போது டென்சிட்டி அதனுடைய அடர்த்தி வந்து பார்க்க முடிகிறது. எனவே இந்த ஒட்டுமொத்த மழையும் தற்போது புயலாக நம்முடைய கரைப்பகுதிகளுக்கு வரும்பொழுது இது ஒட்டுமொத்தமாக ஏற்கனவே 3 மாவட்டங்களில் நம்ம ரெட் அலர்ட் வந்து இந்திய வானிலை மையம் கொடுத்திருக்கிறது. அந்த பகுதியெல்லாம் தற்போது நல்ல பலத்த மழையை பார்க்க முடிகிறது. சென்னையில் ஏற்கனவே மிக கனமழை அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. அதே போல தற்போது இந்த காட்சிகளை பார்க்கின்ற போது எப்படி நம்ம பகுதி தற்போது இருக்கிறது அப்படிங்கிறத சேட்டலைட்டினுடைய லைவ் பிக்சர் நம்ம பார்க்குறோம். தற்போது தமிழகத்தினுடைய அந்த வட கடலோர மாவட்டங்களில் குறிப்பாக தெற்கு தென்கிழக்கு பகுதியிலிருந்து வரக்கூடிய அந்த புயலினுடைய தாக்கத்தின் காரணமாக எந்த அளவுக்கு ஒரு மேக கூட்டங்கள் இருக்கிறத பார்க்குறோம். இது தொடர்ச்சியாக 9 மணி வரைக்கும் மழை பொழிவு அதிகமாக இருக்கும். அப்புறம் காற்றினுடைய வேகமும் கிட்டத்தட்ட 65-75 கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கக்கூடும். சமயத்தில் 85 கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கக்கூடும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த அடிப்படையில் இரவு 9 மணிக்கு பிறகாக இந்த புயல் மாண்டஸ் புயல் நம்மளுடைய மகாபலிபுரத்தை நெருங்கக்கூடும் என்று 180 கிலோமீட்டர்ஸ்ல தற்போது சூழல் இருக்கு. நெருங்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. போது என்னென்ன மாவட்டங்கள்ல மழையினுடைய அளவு அதிகமாக இருக்கும், காற்றினுடைய வேகம் அப்படிங்கிறது என்னென்ன பகுதிகளில் அதிகமாக இருக்கும்?